ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து முருங்கைக்கீரை முருங்கைக்காய் சூப் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியான சூப் இது. ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். நான் முருங்கைக்கீரை வந்து ஒரு பஞ்ச் கழுவி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன், நாலு சின்ன வெங்காயம், மூணு பூண்டு பல்லு, இஞ்சி, ஒரு மூணு முருங்கைக்காய் வந்து பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வேக வச்சு அந்த முருங்கைக்காயில் உள்ள சதையைத்தான் எடுக்க போகிறோம் சூப்புக்கு. அதனால் அந்த சூப்பில் போடுறதுக்கு வந்து மிளகு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன், சோம்பு ஒரு ஸ்பூன், மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன். இப்போ ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். தண்ணி வந்து ஒரு ரெண்டு டம்ளர் ஊற்றுறேன். ஊற்றிட்டு பாயில் பண்ணணும்லாம் இல்லை, முருங்கைக்கீரை ஆட் பண்ணிடலாம். நல்லா வேக வைக்க தான் போகிறோம். அதனால் அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த ரெண்டு தக்காளி, இஞ்சி, சின்ன வெங்காயம், பூண்டு பல் மூணு, முருங்கைக்காய், இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு அதோடே சேர்த்து மஞ்சப்பொடி, மிளகு, சீரகம், சோம்பு இதையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு விசில் போதும் வேகிறதுக்கு. ஏன்னா நம்ம முருங்கைக்கீரையை அரைக்க தான் போகிறோம். அதனால் இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டாச்சு. ஒரே ஒரு விசிலுக்காக வெயிட் பண்ணலாம். குக்கரில் ஒரு விசில் வந்துருச்சு. ஸோ நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டீம் அடங்கிடுச்சு. எடுத்து நம்ம இப்போ ஆற வச்சிடலாம். எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஸோ ஆற வச்சுட்டு அரைச்சிடலாம். சார வச்சேன். ஸோ ஓப்பன் குக்கரை ஓப்பன் பண்ணி தண்ணியை தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தனியாக ஆற வைக்கிறேன். முருங்கைக்காவை மட்டும் தனியாக எடுத்துடலாம், அது அரைக்க தேவையில்லை. மற்ற இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ முருங்கைக்காவை தனியாக எடுத்து ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். முருங்கைக்காவை தனியாக பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் ஆற விடலாம். ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை கிரைண்ட் பண்ணி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது நம்ம மிக்சியில் போட்டுட்டு நல்லா அரைச்சிடலாம். அரைக்கும் போதே சால்ட்டும் வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஃப்ளேவருக்காக. நம்ம ஏற்கனவே இதில் மிளகு சீரகம் போட்டனால அடிஷ்னலாக காரத்துக்கு எதுவும் போட தேவையில்லை, அதுவே போதுமானது. அரைச்சிடலாம். இப்போ இந்த பேஸ்ட் வந்து நைஸாக அரைச்சிட்டேன். முருங்கைக்கீரை, தக்காளி, மிளகு சீரக, சோம்பு, நம்ம வடிகட்டி வச்சுருந்த தண்ணியில் அதை மிக்ஸ் பண்ணி இப்போ இதை கொதிக்க விட்டுடலாம். இந்த கொதிக்க விடுற சமயத்தில் நம்ம முருங்கைக்காயில் உள்ள ஃப்ளஷை எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பில் இதை கொதிக்க விட்டுடலாம். கேஸ் ஆன் பண்ணியாச்சு. நம்ம முருங்கைக்கீரை அரைச்சது ப்ளஸ் வாட்டர் எல்லாத்தையும் ஊற்றிடலாம், கொதிக்க விடலாம். இந்த கொதிக்கிற சமயத்தில் நம்ம இந்த முருங்கைக்காயில் இருக்க ஃப்ளஷையும் எடுத்து இதில் போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி எடுத்திங்கன்னா அது நீட்டாக வந்துடும். அது அப்படியே அந்த சூப்பில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த முருங்கைக்கீரை சூப் வந்து அயன் ரிச், கால்சியம் ரிச். டீ வந்து டெய்லி காலையில் குடிக்கிறதுக்கு பதில் வீக்லி த்ரைஸ் வந்து இந்த சூப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக சேர்க்கலாம். இப்போ இந்த ஃப்ளஷெல்லாம் தனியாக எடுத்து வச்சாச்சு. முருங்கைக்காயிலேருந்து அதையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். ஏன்னா ஏற்கனவே நல்லா பாயில் ஆனது தான். கொதித்த உடனே நம்ம சூப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கொதித்த உடனே சூப்பை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பார்க்கலாம். வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு, போதும். ஏன்னா எல்லாமே ஏற்கனவே வெந்தது. மேலே கார்னிஷ்க்கு நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லியை போடுறேன். கன்சிஸ்டன்சி பாருங்கள், சூப்போட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரொம்பையும் தண்ணியாக இருந்தால் டேஸ்ட்டு போயிடும். இப்போ நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். Thank you.
பண்ணிட்டு நான் இப்போ ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். ஸோ மேலே வந்து அந்த முருங்கைக்காவோட ஃப்ளஷ் இருக்கும். முருங்கைக்காவோட ஃப்ளஷ் மேலே பார்த்தீங்கன்னா முருங்கைக்காவோட ஃப்ளஷ் இருக்கும். நம்ம எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட அனுபவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.